இந்த படம் முடியும் போது எனக்கு வந்து ஒரு என் தாயில் வயிற்றில் பிறந்த ஒரு இன்னொரு தம்பியாகத்தான் நான் உதயை பார்க்கிறேன். ஆக்சுவலி என்னை எவ்வளோ நேசித்தார்ன்றதெல்லாம் நான் என்னுடைய சினிமாவின் மேலே இருக்கும் என்னுடைய அன்பை அவர் வந்து எந்த அந்த ஆர்வத்தை அவர் ரொம்ப நேசிச்சிருக்காரு. நான் அவர் படங்கள் பார்த்ததில்லை, அதை கூட அவர் தப்பாக எடுத்துக்கல. ஒரு வருஷம் வேலை செய்கிறேன், ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு படங்களை போய் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு அது கற்று தரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மாதிரி அவர் என் கூட ஒர்க் பண்ணார். ரொம்ப 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 பண்பாளர், அவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்து அவ்வளோ பேர் அவரை பார்க்க வந்திருப்பாங்க. நான் மைக்கிலேருந்து பயங்கரமாக கத்துவேன், உதயன்னு கூப்பிடுவேன். பட் அதெல்லாம் வந்து அது ஒரு சங்கோச்சமே இல்லாமல் வந்து என் முழுக்க முழுக்க என்னுடைய கலையின் மேலிருந்த என்னுடைய நம்பிக்கையை எப்பொழுதுமே கூட இருந்து பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குனதில் அவர் மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. அவர் வந்து கேட்டார் சைக்கோ 2-1 கேட்டார். அப்போ நான் சொல்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் நான் உயிருள்ள வரை அவர் எப்போ வந்து என்கிட்ட படம் கேட்டாலும் நான் அவருக்கு படம் பண்ணுவேன். ஆக்சுவலாக அந்த பண்பாளருக்கு, அந்த அன்பான அந்த குழந்தைக்கு நான் எப்பொழுதுமே ஒரு அண்ணனாக, ஒரு சகோதரனாக எப்பயுமே கூட இருப்பேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு நடிகை அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஒரு ப்ரிட்டினஸ் பற்றி தான் பேசுவாங்க. என் வாழ்க்கையில் எனக்கு தங்கியாக கிடைத்த, என்னை முழுக்க முழுக்க புரிந்து கொண்ட எந்த ஆக்ட்ரஸும் இனிமேல் என்னை புரிஞ்சு பார்க்கலன்னு தெரியல. அந்தளவு என்னை புரிந்து கொண்ட என்னுடைய குழந்தை, என்னுடைய தங்கை நித்யாமனுக்கு நான் வந்து இந்த படத்தினுடைய வெற்றியை நான் டெடிக்கேட் பண்ணுறேன். அவள் கூட நிறைய படம் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு சீன்லேயாவது வந்து கேமியோ வந்து பண்ணிட்டு போடிய அப்படின்னா அவள் பெரிய வந்து ஒரு மின்னல் அவள். ஆக்சுவலாக அவள் வந்துட்டு அப்படி சிரிப்பான், அப்படி நடப்பான், அப்படி போவான். ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அவள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு பி ப்ரௌட் தட் ஷீ ஒர்க் வித் மீ. ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் டு ஒர்க் வித் ஹர். அதுக்கப்புறம் மேடம், ஒரு பட்டாசை வந்து ஒரு சின்ன டப்பாக்குள்ளே பற்ற வச்சு விட்டால் எப்படி வெடிக்கும், அது மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் கட்டு சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் எவ்வளோ கேலி பண்ணுவோம், அதாவது ஒவ்வொரு படத்தில் யாராவது மாட்டுவாங்க, அவங்கள வச்சு செஞ்சிடுறது. ஆக்சுவலி அது மாதிரி இந்த படத்தில் வச்சு செஞ்சோம் மேடத்தை. ஆனால் எவ்வளவு குழந்தை அவங்க, எவ்வளவு குழந்தை, எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனை வயசுன்னு தெரியல, சொல்லக்கூடாது, அது ரொம்ப பெரிய வயசாக இருக்கும். ஒரு பயங்கரமான குழந்தை அவங்க வந்து. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து என்னுடைய ரொம்ப பரிசுத்தமான ஆன்மா. ஒரு நல்ல மனுஷியோட மனுஷனோட கூட இருக்கும்போது நம்ம அப்படியே கண்ணாடி மாதிரி நம்ம மனசும் அப்படியே உண்மையாயிருது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப பரிசுத்தமான ஒரு தேவதை தான் அவங்க ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹர். அதுக்கப்புறம் வந்து சாரி மன்னிச்சிங்க, லேட்டாக வந்து காலைல ஒரு படம் வர பார்த்துருப்பேங்க, டயர்டாக தான் இருக்கும். பட் நான் நன்றி சொல்லி ஆக வேண்டும். அதுக்கப்புறம் வந்து சிங்கமொழி சார். சிங்கமொழி சார் நான் வந்து ஒரு திரவியம், திரைக்கடலோடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்களே, நான் இங்கேயே தேடி கண்டுபிடிச்ச ஒரு திரவியமாக, ஒரு மாணிக்கமாக, ஒரு முத்தாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. பெரிய டைரக்டர் அவர், பெரிய எழுத்தாளர், பெரிய கதை சொல்லி. அப்புறம் அவருடைய அனுபவங்களில் 10% கூட எனக்கு இல்லை. பட் எனக்காக வந்து ரொம்ப அமைதியோடும் ரொம்ப அழகோடும் அவர் இருக்கிற, நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக நிறைய படங்கள் ஒரு பண்ணணும். ஆக்சுவலாக சைக்கோ 2-ல் ஒரு கொண்டுட்டே நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைக்கோ 2-ல் எப்படியே கொண்டாந்துடலாமான்னு பார்க்குறேன். ஒருவேளை மீசகிஸ்லாம் வச்சு முடியெல்லாம் வச்சு ரொம்ப யங் பாயாக வந்து அவர் கொண்டாந்துடலாமான்னு பார்க்குறேன். வயிற்றை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு. Such a fantabulous experience working with him. Actually, such a very, very good soul, actually. அதுக்கப்புறம் என்னுடைய சாஜி, என்னை எப்பொழுதும் அந்த 6 அடி குழந்தை என்னை எப்பொழுதுமே அப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். என்னை பற்றி நிறையா திட்டி எழுதும் போல இவர் திட்டுறாரு என்னை. ஆக்சுவலாக நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க, இன்னைக்கு கூட சாயங்காலம் சாரு ஏதோ பயங்கரமானு போட்டார், அந்த ராபன்னு சொன்னாரான். சாரு அப்படி தான் என்னுடைய நண்பர். அவர் எல்லா சொல்கிறதுக்கும் அவருக்கு உரிமை கொடுக்குறேன். ஆக்சுவலாக அதை வந்து சொன்னார், நீங்கள் எதாவது போடுங்க அப்படின்னாரு. சரி அதெல்லாம் வேணாம், அவர் ரொம்ப வருஷமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்கார், திட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என்னை எப்பொழுதுமே நேசி கொடுத்துருக்கோம் சாஜி. தேங்க்யூ சாஜி. அவர் என்னை எப்பொழுதுமே என்னை வந்து ஒரு தாய் போல் பார்த்து கொண்டிருக்கும். என்னுடைய உற்றத்தோழன், என்னுடைய இதயம். நான் வந்து பாபாவை சொல்லுவேன், இந்த படத்தில் அக்பர்ன்ற ஒரு கேரக்டர்,
ரொம்ப அழகாக நடித்தேன். நடிக்கவே இல்லை ஆக்சுவலாக, முட்டிக்கெல்லாம் போடவே முடியல, தம்பி சொல்லிட்டே வந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் அவர் துணியிலே பேசுவார், அவர் எப்படி கதை சொல்கிறாரு அப்படியே அவர் கேரக்டரும் பேசுவார் ஆக்சுவலி. ஸோ அது எனக்கு அப்படியே பிடிச்சது. ஐ மேட் இம் ஜஸ்ட் பி த டோன்ட் ஆக்ட் டோன்ட் டூ எனி திங் எல்ஸ் அப்படின்னு அதை அப்படியே அழகாக கேட்டு ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய மற்றும் ஒரு சகோதரன், என்னுடைய ராம் இன்றைக்கி இல்லை, அவனும் நான் கேட்டதுக்காக வந்து நடித்து கொடுத்தேன், அவனுக்கு ஒரு தேங்க்ஸு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நரேன், நான் வந்து லாஸ்ட் நாள் கூப்பிட்டேன், நரேன் வாங்கம்பேன், அவர் எந்த கேரக்டர்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டார், அப்படி நேராக வருவார். அதுக்கப்புறம் வழக்கம் போல் மீசி எல்லாம் வருவார், வழக்கம் போல் ஒரு போலீஸ்காரர் அவர் ஆக்கிடுவேன். ஸோ எப்பொழுதுமே போலீஸ்காரராக என் படத்தில் இயங்கி கொண்டிருக்கும் நரேன் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் சித்திரம் பேசிலேருந்து வந்து என்னை வந்து கூடவே இருக்கிறார், கபிலன், ஒரு பெரிய கவிஞன். அதாவது இந்த கவிஞனை கொண்டாந்து ரூமில் வச்சு படுக்கையில் வச்சு அவரை வந்து நான் வந்து ஊட்டி விடணும், எல்லாம் பண்ணி விடணும், இங்கே ஒரு இது இருக்கணும், கறி இருக்கணும், அங்கே சிக்கன் இருக்கணும், அப்படி இருக்கணும், மாம்பழம் இருக்கணும், அப்படி பத்திரமாக பார்த்துக்கணும். அப்புறம் பேப்பரை எடுத்துட்டான்னா அப்படியே அப்படியே நெருப்பு தான், அப்படியே அப்படியே எல்லா பாடல்களும் அப்படியே கன்னித்தீவு பொண்ணா அப்படி வரும். ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த கன்னித்தீவு பொண்ணா அப்படிம்பார், கட்டலகி அப்படின்னு போடுவார். அப்புறம் அப்படி வந்து கத்தால கண்ணால் குத்தாத அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அவர் சும்மா ஒரு வார்த்தை மட்டும் தான் எடுத்து கொடுப்பேன். ஸோ இந்த படத்தில் மிகச்சிறந்த ரெண்டு பாடல்களை எழுதியிருக்காரு, அவருக்கு வந்து எனது ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ராஜவன் அப்புறம் பேசுகிறேன்டா, திரு சாமன் ப்ரொடியூசர் பேசிருந்தோம். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு படம் பண்ணாங்க, அந்த படம் நின்றுச்சு மூணு நாளில். உடனே உதய் சஜஸ்ட் பண்ணியிருக்கும் போது ஒரு கதை நான் கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து சார் அப்படின்ன உடனே மாணிக்கம் திரு மாணிக்கம் அருள்மொழி மாணிக்கம் என்கிட்ட கதையை கேட்கல, வந்தார் வந்து சொன்னோடனே கதையை கேட்கல சார், இன்றைக்கு வரைக்கும் அவர் கதை கேட்கல, கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் கதையே சொல்லவே இல்லை, அந்தளவு என் மேலே நம்பிக்கை. அவரே ஒரு நல்ல ஒரு நிறைய த்ரில்லர் படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு ஒரு சினிமா ரசிகர் அவர். அவர் கூட ஒர்க் பண்ணது நிறையா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, பட் அதெல்லாம் அவர் வந்து அவர் இது பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு வெற்றி படமாக அவர் வந்து ஆக்கியிருக்கிறதுக்கு மெயின் காரணம் அவர். இதெல்லாம் மேடலில் உட்காந்துருக்கோம், அதுக்கப்புறம் மேடலில் கீழே வந்து மூர்த்தி சார், நிறைய பிரச்சனை வரும். எனக்கும் அருணுக்கெலாம் வச்சுக்கும்போது கடைசியில் பஞ்சாயத்து அங்கே தான் போகும், அவர் ஒரு ஃபோன் எடுப்பார், அவர் ஃபோன் வந்து சார் என்ன சார் அப்படிம்பார், இவ்வளோதான் சொல்லுவார், பெருசெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார், சரி சார் விடுங்க சார் அப்படிமா. அதே மாதிரி நான் பிரச்சனை வரும்போது அவருக்கு சொல்லுவேன், உடனே அவர் சொல்லுவார் என்ன அருண் அப்படிம்பார். ஸோ அப்படியே இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு வண்டி சக்கரத்தில் அந்த எண்ணெய் ஊற்றிருப்பாங்களா, அந்த எண்ணெய் தெரியவே தெரியாது, அப்படி தெரியாத எண்ணெயாக இருந்த இந்த படம். பெரிய கிளாப் கொடுங்க அவருக்காக. ஆக்சுவலாக அவர் இருந்து இதை வந்து எனக்கு ஒரே சந்தோஷம், இந்த படம் ஓடினதெல்லாம் அவரை பார்க்கணும் ஆக்சுவலி சார், படம் வின் பண்ணிச்சு சார் என்ன, ஏன்னா கடுமையான நம்பிக்கை இருந்துச்சு ஆக்சுவலாக, அது மாதிரி அதாவது நாளைக்கு நான் சாக மாட்டேன்ற நம்பிக்கை மாதிரி ஆக்சுவலி. அப்படி ஒரு ஒரு மனிதர் கூடவே இருந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 லூப்ரிகண்ட்டாக இருந்தார் வந்து, அது ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய மகள் அந்த படத்தில் வந்து அவள் வந்து காஸ்டிங் டைரக்டிங் பண்ணால் ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட், எங்கேயுமே இப்போ ஒர்க் பண்ண மாட்டேன்றான், போடி அப்படின்னு சொன்னேன் போகவே மாட்டேன்றான், என் கூடவே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்னுடைய தோழி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அறிவான ஒரு 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 காஸ்டியூம் டிசைனர், அவர் எல்லாம் கலரிங்லேருந்து எல்லாமே ரொம்ப டீப்பராக பார்க்குறவன் இந்த படத்துக்கு வந்து. அவருடைய அவர் ஒர்க்கு அவங்களாம் பின்னால் இருந்தாங்க தெரியாது, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உதய் ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப ஸ்மார்ட், எனக்கு என்னென்னா உதய் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஐ திங்க் ஹி வாஸ் ஸோ குட் ஆக்சுவலி. அதுக்கு ஒரு காரணம் வந்து பின்னால் உடை பண்ணது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எடிட்டர் நிறையா என்னை பற்றி பேசினா ரொம்ப சந்தோஷம், 24 மணி நேரம் என் ஆஃபீஸில் தான், வேறு எங்கேயுமே போக மாட்டான், 24 மணி நேரம் என் ஆஃபீஸ் தான், ஏன்னா எந்த டைமில் நான் எடிட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, எல்லா டைம்லையும் என் கூட இருப்பான். ஒரு எனக்கு வந்து டவுட் வரும்போதெல்லாம் அவனை பார்த்து கேட்பேன், அவன் வந்து அப்படியே பளிர் பளிர்னு அப்படியே அப்படி அப்படி சொல்லுவான் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அவனுடைய எடிட்டிங் காரணம், மிகப்பெரிய எடிட்டர், இந்தியாவின் மிகப்பெரிய எடிட்டராக அவன் வந்துடுவான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய இன்னொரு குழந்தை வந்து கிராஃப்ட்வுட், எனக்கு வந்து நாசர் பெத்து போட்டார் எனக்கு, அவன் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவனுக்கு வந்து தமிழை தவிர எதுவுமே தெரியாது, அவன் ஆங்கிலம் பேசணும்னு ரொம்ப பதறுவான். நான் வந்து அடுத்த படம் இந்த படம் யூகேயில் அவனுக்கு போட்டேன், வந்துடுறான் என் கூட வந்துடுறான்னா அவனை பார்க்குறாங்க என்ன சார் அவன் தம்பி என்ன சார் சார் என்ன சார் அப்படிலாம் பேசுவான். அப்படி அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவன் அவன் வரைஞ்ச சில ஆர்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவன் வந்து இங்கிலாண்டில் இறங்கின உடனே
திருட்டுத்தனமாக வந்து என்ன பண்ணால், அவன் வந்து எக்ஸிபிஷன்ஸ் போயிட்டான், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துட்டு வந்தான். அந்தளவு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவன். என்னுடைய கடைசி படம் வரைக்கும் என் கூட ஒர்க் பண்ணுவான். நான் அவனுக்கு சாபம் போடுறேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் ஐயா அவங்களெல்லாம் நான் எனக்கு தெரியாது, பேச தெரியாது, என் படத்துக்கு பக்க துணையாக பின்னாலேருந்து எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் பெரிய வணக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என் படத்தை வெற்றி பெற வச்சிங்க, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தம்பியை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டே நெல்ற அவனுக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்கிறான். வந்து அவன் சவர்கத்தி டைரக்டர், அவன் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது எப்படின்னா வந்து எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் மூஞ்சியை பார்ப்பேன், எப்பயுமே அப்படியே அமைதியாக ஒரு ஒரு எப்படி ஒரு கனிந்த பழம் போல், ஒரு மாம்பழம் போல் இருப்பான். என் வாழ்க்கை எப்பொழுதுமே என்னை பத்திரமா, எங்கள் அப்பா அம்மா இல்லை என் கூட, அவன் என்னையே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னை அப்பா அம்மாவை தான் என்னை பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் இந்த தருணத்தில் வந்து ஸ்ரீகாந்த் என்னை எல்லா காலகட்டத்திலையும் என்னை பத்திரமா பார்க்குறாரு. என் நண்பன், என்னை விட்டு பிரிந்து போன நண்பன் ஜோயல், அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும் நான் வந்து பிரார்த்திக்கிறேன். அவனும் இந்த படத்துக்கு கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கான். அதுபோக என்னுடைய குழந்தை ராஜ், இந்த 5 வருஷமாக ஒரு சினிமாவில் ஆசை இருந்துச்சு. நான் அவன் வரும்போது, விசாஸ் வரும்போது நான் சொன்னேன், வந்து ரொம்ப ஆசை இருக்குடா அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ ஆசைப்படக்கூடாதுனா, உன் நீ நிஜமாகவே கண்ணியமாக நீ சினிமாவை நேசித்தால், நீ சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ வரணும்னு ஆசைப்படாமல் ஒரு நல்ல ஒரு நடிகனை போல், ஒரு பாலையா போல், ஒரு ரங்காராவை போல் அப்படி நீ வரணும்னு நினச்சினா நீ வந்து நல்லா இருப்படான்னு சொன்னேன். அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த 5 வருஷம் என் கூட வந்து என் கூடவே இருந்தான், என்னை வண்டி ஓட்டுறது, எனக்கு வந்து என் ஷூவை போட்டு விடுவான். அந்தளவு எப்பொழுதுமே தலை வந்து குனிஞ்சே இருக்கும். ஆக்சுவலாக வந்து என்னை வந்து எதுவுமே பண்ண விட மாட்டான். நான் ஒரு இப்படி திரும்பினா என் செல் எடுத்து கையில் கொடுப்பான். நான் டீன்னு சொல்கிறதுக்கு முன்னே டீ போட்டு கொண்டாந்து கொடுப்பான். ஸோ எல்லா நேரமும் என் கண்களை பார்த்து கொண்டே வந்து, அதுவே ஒரு பெரிய ட்ரைனிங் தான் அவனுக்கு. அவனெலாம் வந்து வெளியே வந்து பார்க்குறவங்க வந்து எங்கள் உறவே தெரியாது. ஆக்சுவலாக அந்தளவு என்னை எப்பொழுதுமே நேசித்து கொண்டு இருக்க வந்து வேறு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் 5 வருஷம் பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கதை ரொம்ப நாளுக்கு வந்து சைக்கோன்ற ஒரு கதை இருந்துச்சு. அப்போ நான் யாருக்கு இதை எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவனை பார்த்துட்டு, இவ்வளவு நன்றி கடன் எனக்கு, நான் எப்படி உனக்கு நன்றியை சொல்கிறது அப்படிங்கிறது அவனுக்காக எழுதப்பட்ட கதை தான் இந்த சைக்கோ. ஆக்சுவலி அந்த அவனுக்கு அவனுக்காக அவன் செய்த என்னுடைய சேவைக்காக, என்னை எப்பொழுதுமே நேசித்து கொண்டிருப்பதற்காக நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியும். பணம்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு, பணம்லாம் போயிடும், பணம் கொடுத்தா போயிடும், காணாமல் போயிடும். என் மனத்தை கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி சைக்கோக்கு. அப்படி தான் நான் வந்து அவன் வந்து சைக்கோன்னு வந்து அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டர். அப்பனா மாதிரி ஒரு அன்பான ஒரு குழந்தைய நீங்கள் பார்க்க, அப்பா நம்ம எப்படி பேசுவோம் பாருங்க, கை இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அவன் நிற்க அவனை பேசவே முடியாது அவங்கள, இப்படிமா அப்படிமா. ஆனால் சினிமா மேலே அவ்வளோ பேஷன். அவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வரணும்னு, ஒரு ரங்காராவ மாதிரி ஒரு ஆளுமையாக வரணும்னு அவனை வந்து நான் ரொம்ப நான் இந்த இறையை கேட்டுக்கிறேன், இந்த இயற்கையை கேட்டுக்கிறேன். அவ்வளோ நல்லவன். எங்கள் ஆஃபீஸில் இப்படி தான் பேசுவான், ரெண்டு ஒன்று நல்லவன் இல்லை கெட்டவன் தான் இருப்பான். இது நடுவில் இடைப்பட்ட யாருமே இருக்க மாட்டான். நல்லவனாக கெட்டவனாக மாறிட்டு போயிடுவான், இல்லை பயங்கர கெட்டவனாக நல்லவனாக மாறிடுவான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமில் தான் என்னுடைய வாழ்க்கையை ஓடிட்டே இருக்குது. அவனால் எல்லா காலகட்டத்திலையுமே நல்லவனாக இருந்து கொண்டு அவன் வந்து இந்த படத்தை வந்து நான் வந்து அவனை அந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிஜின்னு சொன்னாங்க கிளைமேக்ஸில், அதெல்லாம் சிஜி கிடையாது. அந்த 3000 அடி ஒரு கயிறு ரோப்பை, அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து என்கிட்ட சொல்கிறார், சார் ரொம்ப ரிஸ்க்கு சார், இது வந்து கிட்டத்தட்ட 20 ஷாட் இருக்குது சார், நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரோப்பு மிஸ் ஆனால் கூட அது கீழே போயிடும் சார், எங்களுக்கு கீழே எதுவுமே நாங்கள் வைக்க முடியல, ஒரு 3000 அடி பள்ளத்தில் விழுந்தானா என்னால் பண்ண முடியாது சார் சொன்னேன். நான் சொன்னேன் அது ஒரு பெரிய டிக்டேட்டரான ஒரு உலகம் அந்த டைரக்ஷன்றது வந்து. அப்போ அவன் மேலே எனக்கு நம்பிக்கை, அப்புறம் எனக்கு இந்த அந்த மலை மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை. இந்த மலையை என்னை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. திடீர்னு மழை வரும், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் மழை வரணும், அப்படியே மலையை பார்த்து நிறைய தடவை நான் வந்து என்ன மலை அப்படி பண்ணுறேன், நீ வந்து உனக்கு கொஞ்சம் கூட என் மலை அன்பே இல்லையா அப்படி கேட்டிருக்கேன். மழை நின்றுருக்கு ஆக்சுவலாக, அப்படி நின்றது மாதிரி நின்றுருக்கேன், மனசில் எடுத்திருக்கேன். அது மாதிரி அந்த மலையிட்ட போய் நான் வேண்டுனே அப்படி தனியாக போயிட்டு, இந்த மலையை அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்க, இந்த குழந்தைக்கு நிறைய படங்கள் நடிக்க போகிறான், உன் தாய் மாதிரி இந்த பார்த்துக்கு, இந்த பையன் எதுவும் பண்ணிடாதன்னு சொல்ல அந்த மலை எனக்கு அப்படியே கிழந்து கேட்டது மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட காலையில் 1:00 ஆரம்பித்து சாயங்காலம் 6:30 வரைக்கும் அவன் தூங்கிக்கிட்டே இருந்தான். முதல்ல தூங்கும் போது நான் கத்துனா அம்மானு கத்துனா, அவ்வளோ பயம், 3000 அடியிலேருந்து குதிக்க சொன்னேன். அவன் செத்து நம்ம மனசில் வந்து பிறந்துட்டான் ஆக்சுவலாக. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த படத்தில் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வந்து பிசி சார் என்கிட்ட ஒர்க் பண்ணார். வாழ்க்கையில் ஒரு பெரிய
பிசி சார், நான் வந்து ஒரு படம் போஸ்டர் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அப்போ சினிமா மேலே ஆசை இல்லை, நாயகன் நினைக்கிறேன். ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஒரு போஸ்டர் பார்க்குறேன், உயரமாக வச்சுருக்காங்க. இல்லை இளையராஜா மணிரத்னம், இளையராஜா பிசி ராமன்ச்சு. நான் யோசிச்சேன் இதுக்கு நடுவில் நான் எங்கே இருப்ப முடியுமான்னு சும்மா யோசிச்சேன். ஏன்னா பிகாஸ் அந்தளவுக்கு எங்களை பிடிச்சது எனக்கு. ஸோ எனக்கு 10 நாள் வந்து பிசி என் படத்தில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இப்போ டெய்லி சண்டை தான், அதாவது அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன், ரெண்டு பேருமே கேட்க மாட்டோம், நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் வந்து 10 நாள் என் கூட வந்து ஒர்க் பண்ணி அவர் வந்து எனக்கு வந்து இல்லை என் அசன் பண்ணோம்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தன்வீர்னு ஒருத்தர் வந்தான், அவன் வந்து காஷ்மீர்லேருந்து வந்தவன், அவனுடைய சென்சிபிலிட்டி டோட்லி வேறு. அவன் வந்து இந்த படத்துக்கு வந்து கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுறான் அப்படின்னு கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தான். ஸோ ஹாவ் ஐ மிஸ் எனிபடி? நோ, ஐ ஹவ் நாட் மிஸ். ஸோ ப்ரீதம், ஓ மை காட், ஷீ இஸ் ஃபென்டபிள்ஸ். அவங்க வந்து நான் வந்து ஒரு நாள் என்னுடைய ஒரு அவங்களுடைய ஹஸ்பண்டு சக்ஸுடைய புக்கு, சக்கரவர்த்தியுடைய புக்கு வெளியிட்டுருக்கு, என்னை கூப்பிட்டுருந்தேன், நான் தான் வெளியிடுறேன். நான் புக்கு வெளியிட்டு வெளியே வந்துருக்கும்போது ஒரு அம்மா வந்து எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்கின், டூ ஹேவ் சீக்ரெட் அப்படின்னாங்க. நான் அவங்களை பார்த்தோடனே ஓடிபி என்ன சீரியல், நான் ஓடிபி ஒரு கடையில் போய் ஒரு சீரட் வாங்கி கொடுத்தேன், ரெண்டு பேரும் அடித்தோம், அப்படி அடிச்சு பார்த்துருந்தேன். அப்போ வந்து அந்த கேரக்டர் இத்தனோண்டு எழுதியிருந்தேன், அந்த ரேச்சல் அந்த கேரக்டர். அவங்கள பார்த்து அடிச்சு என் மூக்கிலெலாம் விட்டாங்க, அப்படி உட்கார்ந்து அப்படி ஒரே பயங்கர ஆங்கிலம் அடிச்சு கொண்டு நாசம் பண்ணேன், இன்னும் மயிர் மாதிரி பட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லினாங்க என்ட. அப்புறம் அப்பா பயங்கரமாக இருக்கேப்பா, அந்த அம்மா இப்படி என்னப்பா பண்ணுறது இப்போ, அப்போ நம்ம படத்தில் போட்டு சாவடிச்சிட வேண்டியதான் அப்படி கூப்பிட்டு டேரக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது ஆக்சுவலி, சாரி. ஸோ பே அவங்கள வந்து பார்த்து அதிசயமாகிட்டேன். ஏன்னா ஷி வாஸ் டீச்சிங் ஆக்டிங், ஷி வாஸ் டீச்சிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் வாட் ஷீ இஸ் நாட், ஷி இஸ் த வெல்த் ஆஃப் ஒரு ட்ரெஷர் க்ரோ தான் அவங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களை கேட்டால் ப்ரீதம் என் படத்தை நடிக்கிறீங்கன்னா, ஏன்னா தியேட்டர் பிளேயெல்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லை நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், ப்ரீதம் ப்ளீஸ் எனக்காக வந்து நடிங்க அப்படின்னாங்க. சரி அப்படியே வந்து ஐ திங்க் எப்படி சொல்கிறது, அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் சிங்கிள் டேக், அது மேலே எக்ஸ்ட்ரா சொன்னோன்னா எனக்கு திட்டுவோம், ஏன்னா அறிவு இருக்கு அவனுக்கு அப்படிம்பாங்க ஆக்சுவலாக, அது இல்லைன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ ஷீ வாஸ் எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி ஒரு வால்கனோவை ஒரு சின்ன ஒரு 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 டப்பாக்களை அடைச்சி வச்ச மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்தினுடைய 30% வெற்றியை நான் அவங்களுக்கு தான் டெடிக்கேட் பண்ணுறேன். அப்புறம் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்து ரசித்து, ஓ மை காட், ஓ மை, ஹீரோயினை பற்றி சொல்லுங்கள், மன்னிச்சிங்க எங்களுக்கு அப்புறம் அவ்வளோ சண்டை ஆக்சுவலாக, பாருங்கள் எவ்வளோ அன்கான்ஷியஸாக இருக்குது பாருங்கள். அது வரும்போது பெரிய சண்டை, எப்பயுமே பார்த்து டெய்லி சண்டை போயிட்டு இருக்கேன், நான் இங்கே உட்கார சொல்லுவேன், உடனே அவங்க ஃப்ளாஷ் பார்க்குவோம், மணிரத்னம் எல்லாம் உட்கார வைக்க மாட்டார்னு சொல்லுவோம், அப்படியா அப்போ அது கீழே உட்காந்துன்னு சொல்லுவேன். அப்போ உட்கார சொல்லுவேன், படுக்க சொல்லிடுவேன், அடுத்து படுக்க. ஸோ இப்படியே ஒரு 40 நாள் அப்படியே கரோனா போச்சு. கடைசி நாளெலாம் வந்து பெரிய சண்டை, ஏதோ பாத்ரூம்லையும் ஆக்சிடென்ட் போய், ஏதோ இப்போ இல்லை கேர்ளு ஆக்சிடென்ட் போய் எங்கே இருந்தாங்கன்னா அவங்க ஆக்சிடென்ட் ஏதோ சண்டை போட, இவன் வந்து இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன், நான் சொன்னேன் போடி அப்படின்னு பயங்கரமாக திட்டி தனியாக அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் வந்து எல்லாம் படம் முடிச்சுட்டு வந்த பிறகு நான் எடிட் பண்ணி பார்த்தா, அதாவது நான் இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆனால் அதோடைய சட்டிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, சினிமா வந்து எங்கே இருக்குன்னா அந்த தெரியாத ஒரு பகுதி இருக்குல்ல, அங்கே தான் சினிமா இருக்குது, ரீட் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சட்டிலாக அந்த பாப்பா பண்ணியிருந்தேன். நான் அந்த படத்தினுடைய முழு படத்துக்கும் அவளை வந்து நான் டெடிக்கேட் பண்ணேன். அவள் தான் கிட்டத்தட்ட ப்ரோட்டகனிஸ்ட், புத்தா அப்படின்றது வந்து தாகினி தான், ஏன்னா திபெட்டின் புடிஸ்லாம் தாகினின்றது ஒரு டெய்ட்டி. ஸோ சச் அ ஃபெண்டபுலஸ் பெர்ஃபார்மர் அவங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது ஐ எம் ஸோ ப்ரவுட். அப்புறம் ரசிகர்கள், ரசிகர்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய அட்மையரர்ஸ் தான் சொல்லுவேன், என்னை பத்திரமாக பார்த்துக்கிற அட்மையரர்ஸு. அப்புறம் அந்த படத்தை பிடிக்காதவங்க, ஒரு படத்தை வெவ்வேறு தளத்தில் புரிஞ்சுக்கணும், நிச்சயமாக நிறைய அந்த படத்தில் தப்பு பண்ணுவீங்க. இது வந்து ஒரு மிகச்சிறந்த திரைக்கதையோ மிகச்சிறந்த படமோ கிடையாது, ஒரு எஃபோர்ட் தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எஃபோர்ட் எடுக்கும்போது அதோடைய ஒரு பெரிய ஒரு அந்த முனைப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு அந்த எஃபோர்ட்டில் நிறைய தவறுகள் ஏற்படும். ஸோ பார்வையாளர்கள் தவறுகள் இந்த மன்னிச்சு, யூ ஷுட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஆனாலும் நீங்கள் அந்த படத்தை பார்த்துருக்கீங்க, ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப கெட்ட படம் இல்லை, நான் வந்து சில விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப போர் அடிக்குது, ஈஸியாக ஒரு ஹீரோக்கு ஒரு 3-plot ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு வாண்ட்டை க்ரியேட் பண்ணி, ஒரு ஆன்டகனிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி, ஒரு அதர் கேரக்டர்ஸ்க்கு ஆல்சோ வாண்ட்டை க்ரியேட் பண்ணி, அவங்களுக்கு வந்து ஒரு ஜக்லிங் ஆஃப் வாண்ட்ஸை க்ரியேட் பண்ணி, ஒரு கிளைம்பிங் த மேக்ஸிமம் போயிட்டு, ஒரு ரெசல்யூஷன் கொடுத்து, ஒரு டினோமெண்ட் கொடுத்து, ஒரு கதையை ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு நான் படிச்சிருக்கேன், அதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கேன், அது எல்லாருமே பண்ண முடியும். ஆனால் அது பயங்கரமாக போர் அடிக்குது, என்னுடைய படங்கள் எனக்கே போர் அடிக்குது,
எனக்கு தெரியும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் என்னுடைய படங்கள். நான் வந்து நான் எப்பயுமே அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் கத்தி மேலே நடக்கலைன்னா எனக்கு நடந்தது மாதிரியே தெரியல. எனக்கு திரைப்படம் 72 தொழிலுக்கு அப்புறம் 73 தொழில் சினிமா. அப்புறம் என் ரோட்டில் போகும்போது என் கையை பிடிச்சா முத்தம் கொடுத்துருக்காங்க, என் சட்டையை பிடிச்சி என் கன்னத்தில் முத்தம் கொடுத்துருக்காங்க. என் மகளோட ஒரு தடவை போகும்போது ஒரு அம்மா ஓடி வந்து என் கையை பிடிச்சி மிஷ்கின் நீ வந்து சம்பாதிக்கவே கூடாது அப்படின்னாங்க. என் மகளுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் சொன்னேன் அவ்வளோ அன்பாக சொல்கிறாங்க, நல்ல படம் மட்டும் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க அந்தம்மா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு ஆச்சரியமான மனிதர்களை நான் இந்த சினிமா செய்வதில் நான் சம்பாதித்திருக்கிறேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த படம் உங்களுக்கு சில டைம் வன்மமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நான் அன்பை தான் சொல்கிறேன். ஒரு பெரிய பாறாங்கல் நான் உருட்டி போடும்போது அந்த பாறாங்கலுக்கு கீழே மலர்கள் இருக்குது, பூச்சிகள் இருக்குது, பள்ளிகள் இருக்குது, பாம்புகள் இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் பெரிய அந்த பாறையை நீங்கள் புரட்டி போடும்போது பெரிய ஊத்து, 100 வருஷம் தண்ணி கொடுக்க ஊத்து கூட சில டைம் இருக்குது. நான் அப்படி மாதிரி ஒரு ஊற்றை தான் நான் வந்து ஒவ்வொரு பாறையும் புரட்டி போட்டு நான் பார்க்க ஆசைப்பட்றேன். சில நேரங்கள் அது வந்து ரசிகர்களுடைய மனதையும் அல்லது வந்து அவங்களுடைய சிந்தனைகளையும் அவங்களுடைய ஃபிலாசபிக்கல் அவுட்லுக்கையும் அது வந்து நிச்சயமாக அது வந்து அது பண்ணும்போது ஹாவ் கம்பேஷன் ஆன் மீ. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன், தட்ஸ் ஹவர் ஐ எம் கோயின் டு ரிமைன், அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ எம் கோயின் டு டூ மை மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாலை வேளையில் இங்கேருந்து எங்களை வந்து நீங்கள் வாழ்த்தி இந்த படத்தை உங்கள் மனசில் கொண்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் நான் இருக்கணும் இப்படி நான் வேண்டுகிறேன். Thank you.